உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா தொடர்பாக இந்தியா கொண்டிருக்க நிலைப்பாடு அமெரிக்காவை அசௌகரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரியும். அது நாளுக்கு நாள் வெவ்வேறு விதமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தலீப் சிங், இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஜோ வில்சன் ஆகியோர் இந்தியாவை எச்சரிக்கும் விதமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இந்திய விவகாரங்களை கவனிச்சுட்டு வந்த லிசா கர்டிஸ் இந்தியாவை எச்சரிக்கும் விதமாக இப்போ பேசியிருக்காங்க. இந்திய உறவு தொடர்பாக அப்போதைய அதிபர் ட்ரம்ப்புக்கு ஆலோசனை வழங்கினவங்க லிசா கர்டிஸ் தான். ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை $35 விலைக்கு இந்தியாவுக்கு வழங்குறதா ரஷ்யா சொல்லியிருக்கு. ரூபாய் ரூபில் பரிவர்த்தனை மூலமாக இந்த இறக்குமதியை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இரு நாடுகளும் பேசியிருக்கு. இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அதிருப்தி அடைந்திருக்கின்றன. அமெரிக்க அரசுடைய சர்வதேச பொருளாதாரத்துக்கான தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக பதவி வகிக்கிறவர் தலீப் சிங். இவர் சமீபத்தில் இந்தியா வந்திருந்தார். அப்போ தள்ளுபடி விலையில் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செஞ்சால் பொருளாதார தடைகளுக்கு வழி வகுக்கலாம் அப்படின்னு அவர் எச்சரிக்கை செஞ்சிருந்தார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜோ வில்சன் அப்படின்ற உறுப்பினர் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர். உக்ரைன் போர் தொடங்கிய நிலையில் ரஷ்யா குறித்து இந்தியா எடுத்திருக்க நிலைப்பாட்டை அவரும் விமர்சனம் செஞ்சுருக்காரு. சமீபத்தில் ரஷ்ய இராணுவ தளவாடங்கள் இறக்குமதியை தொடர்வது குறித்து அவர் எழுப்பின கேள்விக்கு, அப்படி செய்கிறது இந்தியாவுடைய நலனுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் பதிலளிச்சிருந்தார். இந்நிலையில் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு நேற்று அளித்த பேட்டியில், ரஷ்யாவுடனான இந்தியாவின் நெருக்கமான உறவு அமெரிக்க இந்திய உறவின் எப்போதுமே எரிச்சலான அம்சமாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் மீது நியாயமற்ற வகையில் ரஷ்யா ஊடுருவல் நடத்தியிருக்கும் நிலையில் அந்நாட்டுடனான உறவை இந்தியா மாற்றிக்கொள்ளும் எனும் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. ரஷ்ய இராணுவ தளவாடங்களை சார்ந்திருக்கும் சூழலை இந்தியா ஒரே இரவில் மாற்றிக்கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது என்பதாலும், பாதுகாப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நிலை இருப்பதாலும் இந்தியாவின் நிலைப்பாட்டில் இருக்கும் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. எனினும் அதையும் தாண்டி ரஷ்யாவுடனான உறவில் இந்தியா மாறுதல் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இருதரப்பு உறவில் இதுவரை இல்லாத சூழல் நிலவுகிறது அப்படின்னு லிசா கர்டிஸ் சொல்லியிருந்தாங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையும் ஐநா பொது சபையிலையும் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களின் வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்ததை சுட்டிக்காட்டியிருக்கும் லிசா கர்டிஸ் அதையெல்லாம் அமெரிக்கா சகிப்புத்தன்மையோட அணுகி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க.